Shankar Foods. Free delivery to Europe. Order through online with free delivery within 3 to 4 working days. Same price as in UK. ShankarFoodsOnline.com. வீரியமான மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெட்டிக்கொள்ளும் கைதிகள் பகிர்ந்த கவலை வெளியிட்டு எம்பி. இலங்கையில் 26,000 அதிகரித்தது கொரோனா தொற்று. பருத்தித்துறையில் ஒருவருக்கு கொரோனா. பாடசாலைகளில் தொடரும் கொரோனா அச்சம். பெற்றோரின் செயற்பாடுகளால் குழப்பம். வெடிகுண்டுடன் பேருந்தில் சென்ற முன்னாள் பெண் போராளியொருவர் கைது. ஜாலில் புறவி புயலில் சிக்கி காணாமல் போனவர் கடலில் சடலமாக மீட்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 402 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவு. வவுனியாவில் 275 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது. குளங்கள் உடைப்பு. வெலிக்கடையில் நடாத்த திட்டமிட்டிருந்த சம்பவமே மகர சிறைச்சாலையில் நடைபெற்றுள்ளது. இதற்கான வெலிக்கடை சிறைச்சாலையில் மனநோயாளிகளுக்கு வழங்கப்படும் மாத்திரைகள் மூலம் ஒத்திகை இடம்பெற்றமைக்கான சான்றுகள் உள்ளதாக அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். இந்த விடயத்தை பயன்படுத்தி தேசிய பாதுகாப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதாக எதிர்க்கட்சி கூறுவது முட்டாள்தனமாகும் எனவும் அவர் கூறினார். இந்நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பாதுகாப்பு அமைச்சுக்கான நிதியொதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான பிரச்சினைக்கு முன்னுரிமை அளித்து ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை 69 லட்சம் மக்கள் வாக்களித்து ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தனர். அதேபோன்று மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் வெள்ளிக்கடை சிறைச்சாலையில் கடந்த மாதம் 18 தேதிக்கு முன்னர் திட்டமிட்டதாகும். சமயங்கன்ற பாதாளக்குழு தலைவரின் சதுரங்க என்பவரே வெள்ளிக்கடை சிறைச்சாலைக்குள் இவ்வாறான சம்பவம் ஒன்றை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்தார். அதற்கான முன்னொத்திகைகளை அவர்கள் செய்துள்ளனர். புலனாய்வு துறையினர் இந்த தகவல்களை உறுதிப்படுத்தியுள்ளனர். இவர்கள் ஆலோசனை பெற்றுக் கொண்டவர்கள் மற்றும் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டவர்களின் விவரங்களை திரட்டியுள்ளனர். சதுரங்க என்பவரும் மற்றொரு கைதியும் உதவிகளை வழங்கிய சிறை அதிகாரி ஜெல்லர் என்பவரும் பல இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கைதிகளை பூசாவுக்கு அனுப்பியுள்ளனர். ஜெயிலர் வேறு முகாம் ஒன்றுக்கு மாற்றப்பட்டுள்ளார். அதனுடன் வெள்ளிக்கடை சிறைச்சாலையில் நடைபெறவிருந்த இந்த சம்பவம் தடைப்பட்டது. இல்லாதுவிட்டால் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் வெள்ளிக்கடையில் தான் இடம்பெற்றிருக்கும். முன் நடவடிக்கைகளை எடுத்தால் அந்த நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டது. வெள்ளிக்கடையில் தான் ஒரு மாத்திரையை பரீட்சித்து பார்த்துள்ளனர். 2 நாட்களில் 2 நபர்களுக்கு இந்த மாத்திரைகளை கொடுத்துள்ளனர். மாத்திரையை பாவித்தவர்கள் தமது உடல்களை வெட்டி கொண்டுள்ளனர். இவை சாட்சியங்களாக உள்ளன. வெலிக்கடை சம்பவத்தை தடுக்க முடிந்துள்ள போதிலும் ஏனைய சிறைச்சாலைகளில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும் என்பதை அவதானிக்க முடியாது போயுள்ளது. புகைப்படங்களை பார்த்தால் கைதிகள் கைதிகளுடன் மோதல்களை நடாத்துகின்றனர். சாதாரணமான மனநிலை கைதிகள் இடையில் தாக்குதல்களை நடாத்திக் கொள்வார்களா? மனநோயாளிக்கு பயன்படுத்தப்படும் மாத்திரைகளை இவர்கள் சில சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துகின்றனர். நான் சிறையில் இருந்த தருணத்தில் இவ்வாறான சம்பவங்களை நேரடியாக அவதானித்திருந்தேன். மகர சிறைச்சாலையில் மிகவும் மோசமான மனநோயாளிகளுக்கு கொடுப்பதற்கு கொண்டு வரப்பட்டிருந்த வீரியமான மாத்திரைகளுக்கு என்ன நடந்ததென ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றார். இலங்கையில் நேற்றைய தினம் 627 பேர் புதிதாக கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன் மூலம் நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 26,038 அதிகரித்துள்ளது. 6,877 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 19,032 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறை ஓடக்கரையைச் சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். தனது மாமி உறவுமுறை ஒருவரின் மருத்துவ சிகிச்சைக்காக கொழும்புக்கு சென்று அங்கு ஒரு மாதம் தங்கியிருந்த நிலையில் திரும்பிய 34 வயதுடைய குடும்பத் தலைவருக்கே இவ்வாறு கொரோனா தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அவர் கொழும்பு சென்று திரும்பிய நிலையில் குடும்பத்துடன் கடந்த 14 நாட்கள் சுயதனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த குடும்பத் தலைவரின் மாதிரிகள் நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஆய்வுக்கூடத்தில் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அவருக்கு கொரோனா வைரஸ் தொற்றுள்ளமை இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அவர் யாழ்ப்பாணம் கோப்பாய் கல்வியியற் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள COVID-19 சிகிச்சை நிலையத்திற்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட உள்ளார். அவரது குடும்பம் தொடர்ந்தும் சுயதனிமைப்படுத்தப்படுவார்கள். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ வீடு ஆய்வுக்கூடத்தில் 70 பேருக்கும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 336 பேருக்கும் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. அவர்களில் ஒருவருக்கு மட்டும் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எகலியகுட திவரம்புட்டிய ஆடை தொழிற்சாலையில் மேலும் 35 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
இதற்கமைய இந்த தொழிற்சாலையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 180 வரை அதிகரித்துள்ளது. இதேவேளை ஹேட்டன் ஹோட்டகல பகுதியில் பாடசாலையில் நேற்று மாணவர்களை மீண்டும் வீட்டிற்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் இருவர் கொரோனா தொற்றுக்குள்ளானமையினால் ஆசிரியர்கள் 19 பேர் சுயின விடுமுறை பெற்றுக் கொண்டுள்ளனர். மாணவர்கள் வருகை தந்திருந்த பாடசாலைகளை கிருமி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹம்பாந்தோட்டை வலஸ்முல்ல மகாவித்தியாலயத்தில் நேற்று பாடசாலை நிறைவடைவதற்கு முன்னர் மாணவர்களை பெற்றோர் அழைத்துச் செல்ல நடவடிக்கை மேற்கொண்டிருந்தனர். வலஸ்முல்ல கொகலான பிரதேசத்தில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா நோயாளியின் உறவினர் கொரோனா நோயாளியின் உறவினரின் மகன் பகுதி நேர வகுப்பிற்கு வருகை தந்தமையினால் இவ்வாறு மாணவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். மேலதிக வகுப்பிற்கு சென்ற மாணவன் பாடசாலைக்கு வருகை தந்தமையினால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கிளைமோர் குண்டொன்றை கொண்டு சென்ற விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் பெண் உறுப்பினர் மற்றும் அவரது கணவர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்திலிருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றில் வைத்து இவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் மிகவும் சூட்சுமான முறையில் இந்த குண்டை மறைத்துக் கொண்டு சென்றுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். புலனாய்வு பிரிவின் தகவலுக்கமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களிலும் குறித்த சந்தேக நபர்கள் ஜாழ்ப்பாணத்திற்கும் குண்டொன்றை கொண்டு சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன் பின்னணியில் சுவிஸ் நாட்டிலிருந்து ஒருவர் செயற்பட்டு வருவதாகவும் அவர் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர் கோபியின் சகோதரர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 ஏப்ரல் மாதம் நெடுங்கணி வனப்பகுதியில் இராணுவ தாக்குதலினால் கோபி கொல்லப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் பாதுகாப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கைது நடவடிக்கை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் சரத் பொன்சேகா நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்து வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. புரவி புயல் காரணமாக பொன்னாலை கடலில் காணாமல் போன கடற்தொழிலாளி காரைநகர் ஊரி கடலில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு இவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் 8 பொன்னாலை கடலில் தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போன சுழிபுரம் பெரிய புலோலைச் சேர்ந்த செல்வராசா செல்வகுமார் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் கடற்தொழிலுக்கு சென்ற ஊரி கடற்தொழிலாளர்கள் கடலில் சடலத்தை அவதானித்து அது தொடர்பாக கிராம சேவையாளருக்கு தகவல் கொடுத்தனர். அவர் மூலம் சுழிபுரத்தில் உள்ள உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உறவினர்களும் காரைநகர் ஊரி கடற்தொழிலாளர்களும் கடலுக்கு சென்று சடலத்தை மீட்டு வந்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலத்தை ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிகப்படியாக 402 mm மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அதிகப்படியாக தொணுக்காய் மாந்தை கிழக்கு பிரதேசங்களிலேயே இந்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதனால் குறித்த பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தாழ்நில பகுதிகள் எங்கும் வெள்ளம் காணப்படுவதோடு குளங்கள் வான்பாயும் நிலையில் போக்குவரத்து இடர்பாடுகளும் காணப்படுகின்றது. மாந்தை கிழக்கில் உழுவநேரி குளம் ஒன்று உடைப்பெடுத்துள்ளது. இதனால் சிராட்டிக்குளம் கிராமத்திற்கான போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. தற்போது வெள்ளம் வடிந்தோட தொடங்கியுள்ளது. பரங்கியாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதனால் ஆற்றினை ஆண்டிய இருபக்க வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மாந்தை கிழக்கில் 6 குளங்கள் வான்பாய்கின்றன. கிராமத்திற்குள் புகுந்த மழை வெள்ளத்தினை பிரதேச செயலக மரம் பிரதேச சபையினர் இணைந்து வடிகால் அமைப்பினை சீர் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள். வவுனியாவில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக 2 குளங்கள் உடைப்பெடுத்துள்ளதுடன் அதன் கீழ் செய்கை பண்ணப்பட்டிருந்த 275 ஏக்கருக்கும் அதிகமான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளன. வங்காள விரிகுடாவில் உருவாகிய புரவி புயல் காரணமாக வவுனியா மாவட்டத்தில் நேற்று முதல் காற்றுடன் கூடிய கனமழை பொழிந்து வருகின்றது. கனமழை காரணமாக மாவட்டத்தில் அநேகமான குளங்களின் நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்துள்ளதுடன் வவுனியா வடக்கில் அனைத்து குளங்களும் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் மேலதிக நீர் வெளியேறி வருகின்றது. இந்த நிலையில் வவுனியா வடக்கு பகுதியில் அமைந்துள்ள இலுப்பை குளம் மற்றும் ஏம்பன் குளத்தில் அணைக்கட்டுகள் அதிக நீர்வரத்து காரணமாக உடவி ஏற்பட்டுள்ளமையினால் அதன் கீழ் செய்கை பண்ணப்பட்டிருந்த 275 ஏக்கருக்கும் அதிகமான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளது. இலுப்பை குளத்தின் கீழ் செய்கை பண்ணப்பட்டிருந்த 245 ஏக்கர் வயல் நிலங்களும் ஏம்பன் குளத்தின் கீழ் 30 ஏக்கர் நெற்பயிர்களும் இவ்வாறு அழிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.